ஹாய் வியூவர்ஸ், டாப் டென் வரிசையில் இன்னைக்கு என்ன படங்கள்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம தமிழ் படத்தெல்லாம் நிறைய தடவை பார்த்தாலுமே ஒரு சில லாங்குவேஜில் வர படங்கள்லாம் நம்மளுக்கு புரியலனாலுமே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆன ஒரு சில படங்களை தாங்க இப்போ டாப் டென் வரிசையில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த படத்தை நம்ம தமிழில் பார்த்துருக்க மாட்டோம், அந்தந்த லாங்குவேஜஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த மாதிரியான படங்கள் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டாப் டென் வரிசையில் முதலாக பார்க்க போகிற படம் பி கே. இது ஒரு ஹிந்தி படங்க. இதில் அமீர் கான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் அவருடைய நடிப்புக்காகவும் படத்துடைய கதைக்காகவும் இந்தியாவில் இருக்க எல்லா தரப்பு மக்களையும் இந்த படத்தை பார்க்க வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் இந்தியாவுக்கு வந்தார்னா இங்கே இருக்க கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி வியந்து போகிறாங்க அப்படின்றது தாங்க இந்த படத்துடைய கதையே. இந்த படத்தில் அமீர் கான் ஒரு ஏலியனாக நடிச்சிருப்பாரு. ஆனால் மனுஷ வேஷத்தில் தான் இருப்பார். அது எப்படின்னு தெரியல. தன்னுடைய கிரகத்தில் பேட்டரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நிறைய பேட்டரிஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுக்காக வருவார். அப்படி வரும்போது தன்னுடைய ரிமோட்டை தொலைச்சிருவாரு. அந்த ரிமோட்டை கண்டுபிடிச்சு தர சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் கேட்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் கிட்ட கேளு, அவர் தருவாரு, என்ன வேணாலும் கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏலியனுக்கு நம்ம நாட்டை பத்தி என்னங்க தெரியும். இவர் உடனே பூ பழம் தேங்காய்லாம் வாங்கிட்டு சர்ச்சில் போய் தேங்காய் உடைப்பாரு, ஒயின் பாட்டில் எடுத்துட்டு மசூதிக்கு போவார். இந்த மாதிரியான பல நகைச்சுவையான காட்சிகள்லாம் அந்த படத்தில் இருக்கிறதால படத்தை நிறைய வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும். படத்தில் இன்னொரு மெயின் கேரக்டர் அனுஷ்கா சர்மா நடிச்சிருப்பாங்க. வெளிநாட்டில் ஒருத்தர் லவ் பண்ணுவார், ஆனால் இவங்க வீட்டில் பிடிக்காததால அவரை பிரிஞ்சு வந்துருவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் இவர் தான் கல்யாணம் பண்ணி போறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவர் உடனே ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாரு. இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கும். இதை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் ஆன அனுஷ்கா வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டுமே சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நியூஸ் சேனலில் சேர்ந்து அங்கே எப்படியாவது நல்ல நியூஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக நம்ம அமீர் கான் கிடைப்பார். இவங்க பார்த்துட்டு இவர் பண்ணுற விஷயங்களெல்லாம் அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கே, இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையே நம்ம இன்டர்வியூ பண்ணலாம், இவர் கதையை பற்றி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க. அமீர் கானும் சரி வேறு வழியில் இவங்க கிட்ட சொல்லி அவனும் போல நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபிளாஷ்பேக் சொல்லுவார். அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கேட்ட நியூஸ் சேனலோட ஹெட், இவரை வச்சு ஏதாவது ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதில் மாட்டின ஒரு ஆடு தான் அந்த சாமியார். நீ சாமியாரே இல்லை போலீஸ் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூடவே ஒரு அழகான பொண்ணு சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏலியனுக்கு அனுஷ்கா சர்மா மேல லவ் வந்துடும். ஆனால் அந்த லவ் சொல்லிக்கவே மாட்டாங்க. கடைசியில் இவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன பையன் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அந்த லெட்டர் வந்து யாருக்கு கொடுக்க வேண்டியதுன்னா, அங்கே சர்ச்சில் நடக்க வேண்டிய கல்யாண பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் இவங்க மாத்தி அனுஷ்கா சர்மா கிட்ட குத்துட்டு போயிடுவோம். இதனால இவங்க லவ் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியாக அமீர் கான் தான் சொல்லுவார், இல்லை இவங்க லவ் பிரியல, இன்னும் இவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே நடந்தது ஏதோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவார். இங்கே கடவுள்லாம் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கான் பேட்டரியெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு தன்னுடைய கிரகத்தையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமான திரைக்கதைக்காகவே அமீர் கானோட சிறப்பான நடிப்புக்காகவே இந்த படம் எல்லா தரப்பு மக்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது. அதனால் இந்த படம் 10வது இடத்தை பிடிக்குது. அடுத்ததான் டாப் டென் வரிசையில் நம்ம பார்க்க போகிற படம் ஆஷி கியூ 2. இது ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தில் வந்த பாட்டை பார்த்துட்டு தான் எல்லாருமே இந்த படத்தையே ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டு செம்ம ஹிட்டு. இந்த படத்தில் ஹீரோ நிறைய பாட்டெலாம் பாடி பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருப்பார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு பாரில் குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே தான் ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவங்களோட வாய்ஸை கேட்டுட்டு இவங்களை எப்படியா பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு நம்ம ஹீரோ. அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே லவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் லவ் சொல்ல அவங்களும் சேர்ந்து ஒத்துப்பாங்க. ரெண்டு பேரோட லெவல் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாடின பாட்டு செம்ம ஹிட் ஆக அவங்க பெரிய லெவலில் ஒரு சிங்கர் ஆகிடுவாங்க. இதனால் நம்ம ஹீரோவை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இவர் ஒரு சிங்கர், ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்துவாங்க. ஆனாலும் ஹீரோயின் இவரை விடவே இல்லை, இவங்களே தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் தான் தனக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ இதை தாங்கிக்க முடியாமல் அவரே தன்னை வருத்திப்பார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பார், இவங்களை பிடிக்காது பிடிக்கல என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஹீரோயின் இவரை விடாமல் உன்னால் திருந்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தருவாங்க. ஆனாலும் ஹீரோவால் முடியல, எங்க ஹீரோயினை கொண்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இவரே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. என்னதான் ஹீரோ செத்தாலும் ஹீரோயின் அவன் செத்ததே நம்மளுக்காக தான், நம்ம பெரிய சிங்கர் ஆகணும் தான் ஆசைப்பட்டோம், நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையே தொடர்ந்து போவாங்க. இந்த படத்துல லவ்வும் அதிகமா இருக்கும், மியூசிக்கும் அதிகமா இருக்கும். இதை கேட்க கேட்க மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த படம் 9வது இடத்த பிடிக்குது. டாப் டென் வரிசையில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் ஐயப்பனும் கூஷியும். இது ஒரு மலையாள படங்க. இந்த படம் என்னதான் சின்ன கான்செப்டாக இருந்தாலும் ரெண்டு பேரோட நடிப்புக்காகவே இந்த படத்தை எல்லாருமே பார்த்தாங்க தமிழில். அதோட இந்த படத்தில் இவங்க யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்னு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாதுங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலுமே சண்டை 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 தான். இவர் காரை எரிக்க பதிலுக்காக இவரோட வீட்டையே இடிக்க
படமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பிளாக்காக தான் போயிருக்கும். படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வச்சுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே விட்டு அடிச்சுட்டு செத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போலீஸே இவங்க மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. நீ வீடை இடிச்ச, நீ அவன் காரை எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இவர் என் வீடை இடிக்கவே இல்லை, அவர் என் காரை எரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஏமாற்றி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. என்ன தான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டாலும் பிடிச்சிட்டாலும் வெளியாள் உள்ளே வந்தால் நாங்கள் வெளியே பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாரி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு செத்தாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் ஏமாற்றிடுவாங்க. இதனாலேயே இந்த படம் எட்டாவது இடத்த பிடிக்குது. டாப் டென் வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் தியா. இது ஒரு கன்னட படங்க. இந்த படம் லாக்டவுனில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம் எல்லாருமே கன்னட படம் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. என்னென்ன படங்களும் ரிலீஸ் ஆனாலும் எல்லா படத்தையும் பார்க்குற மாதிரி கன்னட படமும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த பொண்ணை வச்சு சோசியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதனால் இந்த படத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்த்தாங்க. இது ஒரு லவ் சப்ஜெக்ட் மூவி. லவ் மூவினாலே பாட்டு ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இதில் ஒன்லி ஃபீலிங்ஸை மட்டும் வச்சு தாங்க படத்தை எடுத்திருக்காங்க. பாட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. படத்துடைய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை உரி உருகி லவ் பண்ணுறாங்க. ஒன் சைட் லவ் தாங்க, சும்மாவே சுற்றிட்டு இருக்காங்க அவர் பின்னாடி. என்னதான் அவங்க ஓடி ஓடி வழிஞ்சாலும் அவங்க ஒன்றுமே கண்டுக்க மாட்டான் ஹீரோவும். என்னதான் ஹீரோ கண்டுக்கலனாலும் அவரே விடாமல் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் ஹீரோ வேற ஒருத்தர் லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு தன்னுடைய காதலே அவர்கிட்ட சொல்லாமல் ஊரை விட்டே போயிடுவாங்க. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு எதுக்கவே அவர் குடி வந்துடுவார். இதை பார்த்த ஹீரோயின் இவனா இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தினமும் கதோட ஓட்டையிலே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ வருவார், எப்போ போவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினையும் மறுபடியும் பார்க்குறாரு. நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தேங்க, ஆனால் உங்ககிட்ட வந்து சொன்னதே இல்லை, ஒன் சைடாகவே உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் திருப்பி நீங்கள் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்க இப்போ நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அவங்க ஃப்ரெண்டு தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, ஆனால் நான் ஏற்றுக்கலங்க அப்படின்னு சொல்லுவார். இதனால இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படி லவ் பண்ணிட்டு ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ இறந்துருவார். இதனால ஃபீலிங் ஆன ஹீரோயின் ஊரை விட்டே மறுபடியும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லி விரக்தியில் சுற்றிட்டு இருந்த ஹீரோயினை மறுபடியும் இன்னொருத்த உள்ளே வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பான். லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஊரை சுற்றி காமிச்சு ரொம்ப என்ஜாயாக வச்சுப்பான். இதில் இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயின் அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போவாங்க. ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா பழைய காதலன் உயிரோடு இருப்பார். அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிளான் பண்ணிடுவார். இது தெரிஞ்ச ஹீரோ அவங்க ரெண்டு பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வருவார். சரி, லவ் பண்ண பொண்ணு தான் போயிட்டு அம்மாவது இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அம்மாவும் இறந்துருவாங்க. லவ் பண்ண பொண்ணும் இல்லை, அம்மாவும் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியான ஹீரோ சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்ல போய் நிற்பார். எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை பார்க்க ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க. இவங்கள பார்த்த ஹீரோ ட்ரெயினை பார்க்காம அடிபட்டு செத்துருவார். ரொம்பவும் கஷ்டப்பட்ட இந்த பொண்ணு வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே இந்த படத்தை பார்த்தாங்க. அதனால இந்த படம் ஏழாவது இடத்தை பிடிக்குது. டாப் டென் வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் பெங்களூர் டேஸ். இது ஒரு மலையாளம் படம். இந்த படத்தில் துல்கர் சல்மான், நிவின் பாலி, நஸ்ரியானு தமிழில் ஃபேவரட்டாக இருக்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதனாலே இந்த படத்தை தமிழில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க. இந்த படத்தில் ஒரு பொண்ணு, ரெண்டு பசங்கன்னு, மூணு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போகிறாங்க. அதில் தாங்க படத்துடைய கதையே இருக்குது. என்னதான் இது ஒரு மலையாள படமாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூரில் தான் எடுத்திருப்பாங்க. நஸ்ரியா கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூரில் செட்டில் ஆயிடுவாங்க. நிவின் பாலி பெங்களூரில் வேலை கிடச்சி அங்கே போயிட்டு தனக்கான மனைவியை தேடுவார். மூணு பேரோட லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஃபுல்லாகவே போயிருக்கும். நஸ்ரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்ததால் இவங்க மேலே பாசமே இல்லாமல் இருப்பாங்க. நிவின் பாலி என்ன நம்ம செட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொண்ணையே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அந்த நடுவில் நிறைய மாடலான பொண்ணுங்கூடலாம் பழகி ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாரு. துல்கர் சல்மான் ரேசிங் மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாரு. இந்த மூணு விஷயம் மூணு பேருக்கு ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த படம் ஃபுல்லாகவே வந்திருக்கும். இந்த படத்தில் மூணு ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க இந்த படத்துடைய முக்கியமான விஷயமே. இதனாலே இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. தமிழில் எல்லா மக்களுமே இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ரீமேக்கும் பண்ணாங்க. இதுக்காகவே இந்த படம் ஆறாவது இடத்த பிடிக்குது. டாப் டென் வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் டாக்ஸி வாலா. இந்த படத்தில் ஹீரோ டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் சும்மா சுற்றிட்டு இருப்பார். என்ன பண்ணுறது சோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணங்கிட்டே கடன் வாங்கி கார் ஒன்று செகண்ட் ஹேண்டில் வாங்குறாரு. அந்த காரை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாரு லைஃபை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காரில் வந்து ஒருத்தரை சாவடிக்குது அந்த காரு. இதனால் பயந்து போன ஹீரோ அந்த கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாரு. என்னதான் இவர் கார் வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த கார் இவர் விட்டு போகவே மாட்டேங்குது, இவர் கூட தான் இருக்குது. எதனால் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற பேய் பார்த்தீங்கன்னா
ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, அவங்க அம்மா இறந்துறாங்க, எதனால இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ற சயின்டிபிக்கான விஷயத்துல நானும் கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி அந்த இதுல சயின்டிபிக்கா முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கூடவே இருந்த ரெண்டு பேர் தான் அவங்களை அவங்க அம்மாவை சாவடிச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் டாக்டர் அடிச்சு போட்டு அந்த பாடி எடுத்து போய் தனியா கொடுத்துருவாரு. இவங்க செத்துறா போல அப்படின்னு நினச்சி பெரு, ஆனால் அவருக்கு சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியாது. பாடியை மார்ச்சூரில் வச்சுருவாங்க. அந்த அந்த ஆத்மா அந்த கார்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் ஹீரோவோட அண்ணாவுக்கும் அன்னிக்கும் குழந்தையே இருக்காது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்காக வச்சிருந்த காசை தான் ஹீரோ கார் வாங்குவார். இந்த பொண்ணுடைய சோகமான கதையை கேட்டு ஹீரோ இவங்க உடம்போடு எப்படியாவது இந்த ஆத்மாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடுவார். கிளைமேக்ஸை வில்லன் அந்த பொண்ணுடைய பாடியை எரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். அந்த டைமில் தான் ஹீரோட அண்ணனுக்கு பிறக்கிற குழந்தை செத்து போயிடுது. தன்னுடைய அம்மாவை இழந்த அந்த ஆத்மா குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த குழந்தைக்கு நம்ம உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அந்த குழந்தை ஒல்லியே அந்த ஆத்மா போயிடும். இந்த படத்தில் விஜய் தேவர்கொண்ட செம்ம ஸ்மார்ட்டாக நடிச்சிருப்பாரு. கதையை ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனாலேயே இந்த படத்தை தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. இந்த படத்தை தமிழ் டப் பண்ணியும் விட்டாங்க. இதுக்காகவே இந்த படம் அஞ்சாவது இடத்தை பிடிக்குது. டாப் டென் வரிசையில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் கீதா கோவிந்தம். இது ஒரு தெலுங்கு படங்க. இதில் விஜய் தேவர்கொண்டா ரஷ்மிகா மந்தானாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இவங்களோட பேரிங்காகவே எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப பார்த்தாங்க. இந்த படத்தில் ஹீரோ தனக்கு வரப்போகிற மனைவி வச்சு ரொம்பவே கனவு கண்டு வாழ்ந்துட்டுருப்பாரு. அந்த கனவு கண்ணியை ரஷ்மிகா மந்தானாவை பார்ப்பாங்க. இவங்க எதிர்பாராத விதமாக பஸ்ஸில் அவங்க கூட பக்கத்தில் உட்காருவாங்க. இதை யூஸ் பண்ணிக்காத ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு தப்பாக அவங்ககிட்ட நடந்துப்பாங்க. இதில் காண்டான ஹீரோயின் அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி இவர் போட்டுதல் பிளான் பண்ணுறாங்க. அவங்ககிட்டருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டு அவங்க தங்கச்சிக்கு வரப்போகிற மாப்பிள்ளையை பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் தான் அவங்க மாப்பிள்ளையே. இதில் ஷாக்கிங்கான ஹீரோயின் சரி குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவரை பற்றி சொல்லாமலே விட்டுருவாங்க. இது தெரியாத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து ரெண்டு பேருமே போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதில் ஹீரோயின் ஹீரோவை ரொம்பவே அலைய விடுவாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப கேவலப்படுத்தி அவர் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ மேலே தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ரஷ்மிகா மந்தானா அவங்க அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இதே புரிஞ்சிக்காத ஹீரோ தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். இதில் ஃபீல் ஆன ஹீரோயின் வேற ஒருத்தர் கிளான் பண்ணிக்கிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. கடைசியில் இவங்க நம்ம லவ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்ட ஹீரோ இவங்களை எப்படியாவது நம்ம கைவிடக்கூடாது, கிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுறாரு. அவங்க அண்ணன் காலில் விழுந்தாலும் இந்த பொண்ணை கிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவங்க அண்ணன் காலில் விழுந்து இந்த பொண்ணை கிளான் பண்ணிக்கிறாரு. இந்த படத்தில் வந்த பாட்டுக்காகவும் இவங்களோட அழகான பேரிங்காகவும் இந்த படத்தை தமிழில் எல்லா மக்களுமே பார்த்தாங்க. அந்த படம் டப்பிங் பண்ணியும் ரிலீஸ் ஆச்சு. இதுக்காகவும் இந்த படம் நாலாவது இடத்த பிடிக்குது. அடுத்ததான் டாப் டென் வரிசையில் நம்ம பார்க்க போகிற படம் பிரேமம். இந்த படம் ஒரு மலையாள படம்ங்க. இதில் நிவின் பாலி நடிச்சிருப்பாரு. படத்தில் ஹீரோ தன்னுடைய வாழ்க்கையில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருப்பாரு. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவருக்கு லெட்டர் கொடுக்கறதுக்காக அவன் பின்னாடி ரொம்பவே நாய்மே சுற்றுவார். ஆனால் அந்த பொண்ணு கண்டுக்கவே கண்டுக்காது. இவரை லவ் பண்ணாமல் வேற ஒரு சார்ஜை லவ் பண்ணிட்டு அவருக்கு தில்வாலியை கொடுத்துரும். இதில் ஃபீல் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ண நம்ம நிவின் பாலி இது காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த பொண்ணும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுவார். அதுக்காகவே அவர் ஒரு டானாக இருப்பாரான்னு தெரியல. தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பில் சட்டை வேஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே அழகாக இருப்பார். இதை பார்த்து தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே தாடியெல்லாம் வைக்க ஆரம்பித்து அந்த காலேஜ் கல்ச்சுரல் சாப்பிட்லாம் பிளாக் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் வேஸ்டெல்லாம் கட்டிட்டு ரொம்பவே மாசாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். காலேஜ் பொண்ணுங்க தானே லவ் பண்ணக்கூடாது, டீச்சர் லவ் பண்ணலாமேனு சொல்லிட்டு அங்கே வர மலர் டீச்சரை லவ் பண்ணுவார் நம்ம நிவின் பாலி. அவங்க கூட சேர்ந்து கல்ச்சுரல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாரு. ஆனால் இவங்க சின்ன பையனாச்சு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பொய் சொல்லி அவங்க நிவின் பாலி ஏமாத்திடுறாங்க. இதில் ரொம்பவே விருத்தியான நம்ம நிவின் பாலி இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்கரியை வச்சுட்டு தன்னுடைய லைஃப்பை நல்லா வாழ்ந்துட்டுருப்பாரு. இதில் கேக் வாங்க வந்த ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணுடைய தங்கச்சி இங்கே வந்து நான் தான் மேரியோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிடுவாங்க. இன்ட்ரோ ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. நிவின் பாலியும் வேறு வழியே இல்லாமல் இவங்க தான் நம்மளுக்கு கிடைச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கல்யாணம் பண்ணிப்பார். படத்தில் மலர் டீச்சர் அப்படின்னு ஒரு தமிழ் கேரக்டர் வந்ததாலே இந்த படம் தமிழில் சம்மம் பெரிய ஹிட் ஆச்சு. யாருமே இந்த படத்தை தமிழில் டெப் பண்ணவே இல்லை, ஆனால் மலையாளத்துலேயே இந்த படத்தை எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதுக்காகவே இந்த படம் மூணாவது இடத்த பிடிக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் அர்ஜுன் ரெட்டி. இது ஒரு தெலுங்கு படம். இதுல விஜய் தேவர்கொண்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல தாங்க அவர் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் தமிழ் ஹிந்தின்னு எல்லாத்துமே ரீமேக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங்ல இந்த படம் சூப்பரா இருக்கும். படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கர்டான ஒரு ஆளா இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா படத்துல வராரு. அவருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் ஆயிடுது, அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம நீ வேற ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு துரத்தி விட்டுறாரு. ரெண்டு பேரும் லவ் ஒத்துக்கவே இல்லை. அதனால அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி
வச்சிட்டாரு. இதுல பிரேக்கப் ஆன ஹீரோ வீட்டுல இருந்து அடிச்சு துரத்தப்பட்டுறாரு. வெளியே வந்த ஹீரோ ஃபீல் பண்ணாம ரூம் எடுத்து ஃபுல்லா குடிக்கிறது, தம் அடிக்கிறது, பொண்ணு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாரு. ஆனா வெளியேந்து பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்குமே காசு இல்லாம ரோட்ல பிச்சை எடுக்கிற அளவு போறாரு. இதுக்கு நடுவில் அவங்க பாட்டி இறந்துடுறாங்க, அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டையோட சேர்ந்துடுறாரு நம்ம ஹீரோ. இதை எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இதனால மறக்கிறதுக்காக ஃபாரின் போறாரு. அங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோயினியை ஒரு பார்க்ல பாத்துறாரு. அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவரு ஊருக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு ஃபீல் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி சுத்திட்டு இருப்பாரு. என்னதான் இப்படி இருந்தாலும் அவ தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போவாரு ஹீரோ. அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு காரணமே இந்த ஹீரோ தான் அப்படின்னு. அவங்களோட குழந்தைய தான் அவங்க வயிற்றுல சம்மந்துட்டு இருப்பாங்க. ஓ, இது நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹீரோனே கல்யாணம் பண்ணிட்டு லைஃபை ரொம்ப ஜாலியாக வாழ்றாரு ஹீரோ. இந்த படத்தில் விஜய் தேவர் கொண்ட நடிப்புக்காகவும் இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் சார்லி. இது ஒரு மலையாள படம்ங்க. துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு நாடோடியாக, ஒரு மெஜிஷியனாக, எல்லாருக்குமே நல்லது பண்ணுற ஒரு சூப்பரான கேரக்டரில் துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க ஹீரோயினும் இவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் இவருக்கு தேடி சுற்றுறாங்க. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, குழந்தையெல்லாம் காப்பாற்றுறாரு, குழந்தையை காப்பாற்றி அவங்களை படிக்க வைக்கிறாரு. லைஃபே வெறுத்து போயிட்டு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றி அவங்க லைஃப் என்ன என்ன அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. சின்ன வயசில் நம்ம லவ் பண்ண பொண்ணை எப்படியாவது பார்த்து அவங்ககிட்ட லவ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 70 வயசு வரைக்கும் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவங்க பொண்ணை தேடி. அப்படிப்பட்ட வயசானவருக்கும் அந்த வயசான பாட்டியை கட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் ஹீரோ பண்ணுறதால ஹீரோயினுக்கு அவங்க மேலே லவ் வந்தது. எப்படியாவது இவனை பார்த்தணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் எது எதுன்னு சொல்லி தேடி அது மூலியமாகவே கதையை கூடவே கொண்டு போகிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஒரு பெரிய திருவிழாவில் ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஆனால் நான் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோகிட்ட சொல்கிறாரு. அவரும் ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. படத்தோட கிளைமேக்ஸில் எப்படியோ ஹீரோவை பார்த்துடுறாங்க நம்ம ஹீரோயின். ரெண்டு பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எப்படியோ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பேரும் மறுபடியும் ஊரை சுற்ற போயிடுறாங்க. இது அதாங்க படமே. படம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் துல்கர் சல்மானோட கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்ததுனால எல்லா மக்களுமே இந்த படத்தை பார்த்தாங்க. தமிழில் இந்த படம் ரீமேக் பண்ணி அதில் மாதவன் நடிச்சிருந்தார். இதுக்காகவே இந்த படம் டாப் 10 வரிசையில் முதல் இடத்தை பிடிக்குது. இன்றைக்கி டாப் 10 வரிசையில் வந்த எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரியான நிறைய டாப் 10 வரிசையில் வர படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபிலிம்ஃபேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.